பெண்கள் எழுப்புதல் ஊழியங்கள் வழங்கும் எழுப்புதலின் நேரம். தொடர்புக்கு ஆர் சசிகலா ராஜா, பெண்கள் எழுப்புதல் ஊழியம், கிறிஸ்தியா நகரம், உடன்குடி. 628-203. ஜப உதவிக்கு 9965-42-44-44. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக எழுப்புதலி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய நாமத்திற்கு ஒரு மகிமை உண்டாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நாம் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஆமென். எத்தனையோ பேர் பேசுறது நம்ம கேட்டாலும், வீணான வார்த்தைகள் நேரங்கள் போனாலும், நம் தேவனோடு பேசுகிற ஒரு வார்த்தை நமக்கு போதும். நம்ம எப்போ சும்மா இருக்கிற நேரம்லாம் நம் தேவனோடு நாம் பேசும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வே அசையாதையா. கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் ஆண்டவர் போஷிக்கும் போது எப்படி பெரிய போஷிப்பார்னு ஆண்டவர் தெரியும். ஆனால நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, கல்லுக்குள் இருக்க தேரை போல நம்மளை ஆண்டவர் போஷிக்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு நம் பாடுவோம். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால்
ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், அத்தனைக்கும் நம்ம நன்றி சொல்ல ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும் போது விசுவாசத்தோடு என் தேவனுக்கு எல்லாரும் நன்றி கூற கடவோம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. கத்தரே பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுது நம் கத்தரே வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு விசையை நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோமாப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே நீங்கள் எங்களோடு நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வருஷத்தை நாப்பா கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களோடு நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு அப்பா. காதை சுனாந்தரத்தை அதிரப்பண்ணும் அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, அந்த வேலையில் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசு தாமியாக நீங்கள் பேசுவீராகப்பா. என்னை மறைத்தாண்டவரே, உடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன். நீங்கள் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, உடைய கரத்தில் ஒப்புடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட நாம் ஒரு வசனத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வருஷத்தில் கடைசி நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளோ தான் விரும்புகிறத நான் கேட்குறேனே, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதான் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி இங்கு வாக்கு பண்ணுகிறார். இங்கு அப்படியாக தான் தேவனுடைய ஜனமே, கபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி தேவன் சொன்னார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே சாலமோன்ட்டு அருமையாக சொல்லுகிறார், சாலமோனை விரும்புகிற காரியம் என்ன, நீ எதனால் என் கேள் என்று சொல்லி அங்கு சொன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு விருப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை என்ன விருப்பம் என்று சொல்லி தெரியாது, ஒருவேளை என் பிள்ளைடைய காரியமாக இருக்கலாம், ஒருவேளை தொழில் காரியமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமாக இருக்கலாம், என்ன பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், ஒருவேளை ஊழிய காரியமானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, என் தேவன் சொல்லுகிற காரியம், மகனே மகளே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா நீங்கள் என்ன காரியம் விரும்புகிறீங்க? இங்கே சாலமோன்ட்ட தேவன் இப்படியா கேட்கிறார், அங்கே சொப்பனத்தில் ஒரு தரிசனம் கொடுக்கிறார், தரிசனம் கொடுத்து இந்த காரியத்தை கேட்கிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேன், என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே என்னை ராஜாவாக்கினீர், நானவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், திரளான ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன், அவங்களுக்கு எப்படியாவது அவங்களை விசாரிக்கும்படியாய், அவருடைய நியாயத்தை விசாரிக்கும்படியாய் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி அந்த சாலமோன் கேட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் கேட்ட காரியம், அவன் ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி அந்த சாலமோன் கேட்டான். ஆனால் இங்கே
நடந்த காரியம் பாருங்க இது தேவனுடைய பார்வைக்கு ஒரு உகந்த விண்ணப்பமா இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வேதத்தை வாசித்து பார்க்கும்போது இதுமண்டி நீ கேளாத ஐசுத்திய மகிமையும் உனக்கு தந்தேன்னு சொல்லி ஞானமுள்ள இருதயத்தையும் தேவன் கொடுக்கிறார் ஞானமுள்ள காரியங்கள் தேவன் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல கேளாத ஐசுத்திய மகிமையும் உனக்கு தந்தேன்னு சொல்லி அங்கு சாலமோனிடம் தேவன் சொல்லுகிறான் வேதத்துல வாசிக்கிறோம் அன்பு தேவனுடைய ஜனமே இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க ஒருவேளை அந்த சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான் ஆனா நீங்க என்ன காரியம் கேட்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனா தேவனுக்கு தெரியும் என் பிள்ளை அந்த தேவையோடு இருக்கிறா என் மகன் அந்த தேவையோடு இருக்கிறான்னு சொல்லி அவருக்கு தெரியும் ஏனென்ற எல்லா தேவைகளையும் அறிந்தவர் அவர் நீங்க என்ன தேவையோடு இருந்தாலும் சரி இந்த நேரத்துல ஒருவேளை நினைக்கலாம் இந்த வருஷத்துல கடைசி நாட்கள்ல நான் வந்திருக்கிறேனே நான் அந்த காரியத்தை விரும்புகிறேனே இன்னும் நடக்கலேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் வரக்கூடிய வருஷத்துல கூட என்ன செய்யலாம் உங்களுக்கு நடக்கலாம் என்ன காரியம்னாலும் சரி நீங்க என்ன விரும்புகிறோ அது யார்கிட்ட கேட்கணுமா நீங்க நம்மை உண்டாக்கின தேவனிடம் என்ன செய்யணும் நீங்க கேட்க வேண்டும் ஒரு நீங்க ஏதாவது ஒரு காரியம் விரும்பி இருக்கீங்களா நீங்க உங்க தகப்பன்கிட்ட போய் கேட்டிருக்கலாம் உங்களை தாயிட்ட போய் கேட்டிருக்கலாம் அந்த காரியம் நடக்காதபடிக்கு இருக்கலாம் அந்த காரியம் கிடைக்காதபடிக்கு இருக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் நீங்க என்ன காரியம்னாலும் சரி என்ன வேண்டுதல் நானாலும் சரி நீங்க கர்த்தரிடம் போய் கேளுங்க அவர்கிட்ட போய் கேளுங்க ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்குன்னு சொல்லி நீங்க விரும்புகிற என்ன காரியம்னாலும் சரி நீங்க அவரிடம் போய் கேட்க வேண்டும் நான் அப்படிதான் நான் ஊழியத்துக்கு வரும்போது சரி ஒரு சின்ன சின்ன காரியம் ஆனாலும் சரி இந்த வாலிப பிராயத்தில் நான் என்ன செய்வேன்னா சின்ன சின்ன காரியம்னாலும் சரி இப்போ கூட அப்படிதான் என்ன ஒரு சின்ன காரியம்னாலும் சரி ஆண்டவரே எனக்கு இந்த விருப்பம் இருக்குது ஆண்டவரே எனக்கு இந்த விருப்பம் இருக்குது எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்பேன் ஆனால் ஆண்டு உம்முடைய சித்தத்தை முடி தாங்கன்னு சொல்லி என்ன செய்வேன் கேட்பேன் கேட்கும்போது அநேக காரியங்கள் இதை என்ன செய்திருக்கிறார் அவர் வாக்கிய பண்ணிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் நீங்கள் விரும்பி எதை கேட்கலாம் ஒருவேளை எனக்கு இது விருப்பாண்டவரே எனக்கு இது கிடைக்க மாட்டேங்கிறேன் இவ்வளோ நாள் நான் ஜெபித்து விட்டேனே எனக்கு விரும்பின காரியம் கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலைகள் இருக்கலாம் கர்த்தர் விரும்பின காரியத்தில் உங்களுக்கு தேவன் இன்னைக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் அதே போல தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தைகள் வரும்போது அங்கே 22 வசனத்தை வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது கானானிய பெண் ஒருத்தி அவரத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் சொல்லி பாருங்க அந்த இடத்துல அவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள் அன்று எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவளுக்குள்ள ஒரு தாழ்மையான இருதயம் இருந்தது தன்னை தாழ்த்துகிறாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அங்குதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இஸ்ரே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்று சொல்லி அங்கு நாய்க்குட்டிக்கு ஒப்பிட்டு அவள் தன்னை தாழ்த்துகிறாள் என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லி அங்குதான் தேவனுடைய வார்த்தை வருகிறது ஸ்ரீ உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்று சொல்லி இந்த சூழ்நிலையில் நீங்கள் பிள்ளைய இன்னைக்கு படுக்க அறைக்குள்ளே போட்டுக்கொண்டு அழுது கொண்டு கண்ணீரோடு கூட அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்குமா என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா இத்தனை வருடங்களாக நான் படுக்கலே பார்க்கிறேன் என் பிள்ளைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி அநேகரங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் பரிசு தாவினங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் மகளை நீ கள்ளங்காதே நீ கவலைப்படாதே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இன்னைக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் எதை விரும்பியிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்வார் அதே போல தான் ஜப ஆலய தலைவன் எவிரியின் மகள் அங்கே பாருங்க மரண அவஸ்தை படுகிறார் அங்கே போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள் அவள் மறித்து விட்டான்னு சொல்லி செய்தி வரும்போது அங்கே பிள்ளையவர் உயிரோடு எழுப்புகிறார் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உயிரோடு எழுப்புகிறார்னு சொல்லி அங்கே ஒரு தேவன் அற்புதங்களை செய்கிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் என்ன காரியம் விரும்புகிறீங்க ஒரு இவ்வளோ
நஷ்டமடைந்துவிட்டேனே, நான் இன்ன தொழிலாம் வச்சு வச்சு நான் நஷ்டமடைந்துவிட்டேனே, நான் விரும்புகிற காரியம் வாய்க்க மாட்டேங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். என் தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இது வரைக்கு நீங்கள் தோல்வியை கண்டு நீங்கள் துவண்டு போன நிலைமையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். என் அருமையான தேவனுடைய ஜனமே, என்னை தோல்வியை கண்டு நீங்கள் துவண்டு விடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதை எதெல்லாம் நீங்கள் விரும்பி செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் தள்ளிட்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த காரியத்தில் தேவன் ஜெயத்தை கொடுப்பார். எல்லாம் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில், நீங்கள் எல்லாம் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். எதெல்லாம் நீங்கள் இழந்து போன சூழ்நிலை, இந்த வருஷத்தில் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். வருமானத்தை இழந்து போய், நீங்கள் தொழிலை இழந்து போய் நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே, இழந்து போன அந்த தொழிலை கேளுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த விருப்பம் இருக்கிறது ஆண்டவரே, என் விருப்பத்தை ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவள் உங்களுடைய விருப்பத்தை அவள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்ன விருப்பம் இருக்கிறது நீங்கள் தயவு செய்து ஆண்டு நோக்கி கேளுங்க. ஆண்டவர் அந்த சாலமோனுக்கு அவன் விரும்புகிற காரியம் அந்த ஞானமில் இருதயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, நம்ம எப்படி இருந்தால் விரும்பின காரியம் நமக்கு நடக்கும் தெரியுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, சங்கீதம் 37:4 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். முதலாவது பார்க்கும்போது நம்ம விரும்பின காரியம் நடக்கணும்னு சொன்னா, கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கும் போது அவர் கட்டளையோடு கூட அவர் கொடுப்பார். என்ன காரியம்னா, முதலாவது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்வாரா, உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி. அப்படின்னா நீங்க பார்க்கும்போது அங்க மன மகிழ்ச்சியா என்ன செய்யணுமா, நாம இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை சரி, நம்ம இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றணும். கர்த்தர் இந்த விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அவரிடம் எப்படியா இருக்கணுமா, மன மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் முடியாத சூழ்நிலை, அநேகர் ஊழியத்து போகும்போது சொல்லுவாங்க, நீங்க அந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு போயிருங்க, ஆனா எங்களால் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடிகிறதுன்னு சொல்லி. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய ஜனமே, அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் கர்த்தரின் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் உங்களுடைய இருதயத்தை வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை கூட நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, அங்கு சொல்லப்படுகிற சம்பவம் 1 Samuel நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, அங்கே 1 அதிகாரத்தில் அருமையான ஒரு குடும்பத்தை குறித்து என்ன செய்து சொல்லப்பட்டுள்ளது. அங்கே 1 Samuel 1 அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது அங்கு சொல்லப்பட்டுள்ளது 18 வசனம், அப்புறம் அவள் என்ன செய்யலாம், துக்கமுகமா இருக்கவில்லை. அங்க அன்னாலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அங்க ஏல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தர் அன்னாள் பெண்ணினால் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளை குறித்து அதன் பிறகு வேதத்தில் சொல்லப்படல. ஆனா அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை, அன்னாடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அன்னாலை எப்பொழுதும் அவன் மனமடிவாக்குவாள். ஒருவர் அன்னாளுக்கு குழந்தையில்லாத சூழ்நிலை துக்கம், ஒருவர் நிந்தையான பேச்சு நிமித்தம் துக்கம், ஒருவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாத துக்கமுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுள்ளது. தன்னுடைய அங்கு கணவர் சொல்லும் போது, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், 10 குமாரரை பாரிக்கலோ, நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி சொல்லும் போது கூட அந்த வார்த்தை அவளுடைய துக்கத்தை மாற்ற முடியவில்லை. அவள் அழுது கொண்டே இருப்பாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் வந்தது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது அவள் கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் வெகுநேர விண்ணப்பம் பண்ணி சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் பொறுத்தனையோடு அவள் செபித்தாள் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் போய் அவளுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் எவ்வளோ அழுது கொண்டே இருக்கிறாள், அழுது அழுது ஆண்டுடைய சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை அவள் ஊற்றி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவள் சொன்ன பிறகு ஏலி சொல்லுகிறார், அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் இப்படி அவர் கட்டளையிடுவாராக என்று சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல இங்கே தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும்போதே அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் அவள் சொன்ன பிறகு அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்கள் துக்கத்தோடு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்புறம் நீங்கள் மகன் மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே முதலாவது பார்த்த கர்த்தருக்கே நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
इन कार्य वेद वासी पार्कबूद अगे याकोपन वेद वासी पार्कबूद योवीन पर केपे பாருங்க பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு யார் யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு விரும்பினது கிடைக்கும் இதுவரைக்கும் நான் பொறுமையோடு நான் காத்திருந்துட்டேனேன்னு சொல்லி நீங்க அந்த சூழ்நிலையில் இருக்கலாம் எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க பொறுமையோடு காத்திருக்கிறவங்களுக்கு விரும்பின காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்வார் யோபு பாருங்க எல்லாவற்றிலும் பொறுமையோடு காத்திருந்தான் அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி தேவனை இறங்கி வந்து
செய்வார். நீங்க தொழில் காரியங்களாக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், என் தேவனே உங்களுக்கு புது தொழில் தேவன் தருவார். நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ அந்த காரியத்தை என் தேவன் ரட்டிப்பாய் தருவார். ஏனென்றால் வேதத்துல வாசிக்கிறோம், ரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ சொன்னீரல்லவா, ஆண்டவரே செய்யுங்கன்னு சொல்லி அப்படின்னா நீங்க கர்த்தத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது நீங்க என்ன செய்வாங்க, உங்களுடைய விகிருதத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது விரும்பின காலத்தில் அற்புதங்களை செய்வார். நீங்க பொறுமையோடு நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் விரும்பின காரியத்தில் அவர் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போறோம். நீங்க என்ன விருப்பத்தோடு இதை எதிர்பார்த்து நீங்க காத்து கொண்டிருக்கீங்க, ஆண்டவரே இந்த விருப்பம் எனக்கு இருக்கிறதா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்யணும், என் குடும்பத்துக்கு செய்யணும்ப்பா, என் உறவினருக்கு செய்யணும்னு சொல்லி என்ன விருப்பத்தோடு இருக்கீங்களோ இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு கேளுங்க, அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. ஒரு எல்லார் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன். ஆண்டவரே எல்லார் வாய் திறந்து சொல்லுங்க, நல்ல ஒரு வார்த்தை தேவன் கொடுத்தார் அல்லவா, மகனே மகளே நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். அன்னைக்கு கர்த்தர் கிபியோன்லே சாலமனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சொல்லி சொன்னார் அல்லவா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீங்க விரும்பினது அவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த விருப்பம் இருக்கிறது, ஆண்டவரே இந்த விருப்பம் எனக்கு இருக்கிறதாப்பா, ஒரு அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவரே நீங்க செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். செய்வீராக ஆண்டவரே, கர்த்தரின் மனமகிழ்ச்சி ஆயிரு மகளே. இதுவரைக்கும் நீங்க அழுது அழுது சோர்ந்து போன நாட்கள் போதும், அன்னாலே போல அன்னாலே நீ ஏன் அழுகிறாய், இன்னைக்கு அன்னாலே போல நீங்க ஒரு சிறுமைப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நான் சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, சிறுமைப்பட்ட நிலையில் கண்ணீரோடு கூட இருக்கிறேனே, என் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டா என்று சொல்லி நீங்க கேள்விக்குறியோடு இருக்கீங்க. நான் எவ்வளவுதான விருப்பத்தோடு கேட்கிறேனே, ஆனந்த காரியத்தில் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலேன்னு சொல்லி நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. அன்பு சகோதரிய நீங்க நிகழ்ச்சியை குடும்பமா நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசுவே நாமத்தினால் யார் யாரெல்லாம் குழந்தைக்காக ஜெபிக்காங்களோ, கர்ப்பதி அணிக்காக ஜெபிக்கிறார்களாண்டவரே, அன்றைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் ஆண்டவர் அருள் செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தரின் மன மகிழ்ச்சியாக இருக்க நீங்க உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்ப்பதிகள் இல்லாத பிள்ளைகளுடைய துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றி அவர்களின் தேவனின் மகிழ பண்ணுவீராக, சாட்சியாய் நிறுத்தமணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு ஒவ்வொரு கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் அப்படி பார்த்து கொண்டிருக்காங்களோ எல்லாருடைய கர்ப்பத்தின் வெறுமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா நீர் அப்படியே செய்யறக்காகவே சோதரம். அப்பா இன்னும் தொழில் காரியமாக ஆண்டவரே நான் விரும்பின தொழில் என்னால் செய்ய முடியல என்று சொல்லி அப்பா அருமையான பிள்ளைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த காரியத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீ செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நீர் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சொல்லி பார்க்கிறோம். செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே என்னோட பொறுமையோடு யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆண்டவரே நீ ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க வேண்டி கொண்டதை என் தேவன் நீங்க நிறைவேற்றுவீராகப்பா. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே விரும்பின காரியத்தில் என் தேவன் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கட்டவது என்று சொன்னீங்களே, அதே போல ஆண்டவரே நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. ஒருவேளை பலவீனப்பட்ட நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்ப்பா. அன்றைய பாதிக்கப்பட்ட இடத்தை நீ தொடுவீராக ஆண்டவரே. எல்லா தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் குடிவெறிக்கு அடிமையா இருக்காங்களோ எல்லா குடி பழக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை மாறுவதாக, கைகளில் காணப்படுகிற வழிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்ப்பா. ஒவ்வொரு ஜாயிண்ட்ல காணப்படுகிற அன்ற இந்த வழிகள் மாறட்டும்ப்பா. மூட்டு பகுதியில் காணப்படுகிற வழிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாகப்பா. எந்தெந்த தாயாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு என் தேவன் அற்புதங்களை செய்யுங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மன மாறுதலை கொடுப்பீராகப்பா. ஆண்டவர் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு எந்த தாயாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. திருமண காரியத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே, ஆண்டவரே பல இரவுகள் கண்ணீர் வடித்துக்கொண்டு பல வருடங்களாக காத்திருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே வரக்கூடிய வருஷத்தை
आंरे तिरुमण कात्री वायक पड़ी वरक वर्ष पिनेवन मेन कटलेवीर इो सकल जन पारो नहीं आशीर्वद वार्ते बड़ी जबिक्रमापा सभा यार यारा जबिता आंरे अंत जपत देवन पदले कोबिक्रमावरे मतलब आंरे जपते केवन कटी आंरे अब सोत्रमापा उमे कर नहीं महिम पड़ आलिए महिमे उमक ना से महिम पड़ेंगे येसु कृष्ण मूलम जपिक्रोम जीवन नावे आमेन निकल्ची अनेकर पात आशीर्वदिक्कपट्टिरुक्कीं कंडिप्पा कर्तर आशीर्वदित्तिरुक्कार उंगलुक्कु एदावदु जप उदवि वेवेंडाल नींगल एंगलै अणुगलाम नांगल उडन्गुडि पगुदियिल पेण्गल एलुप्पुदल ऊळियम एन्रु सोल्लि नांगल सेय्दु कोंडिरुक्कोम तोडर्ंदु एंगलुक्काग नींगल जपित्तुक् कोळ्ळुंगल कर्तर तामे उंगलै आशीर्वदिप्पारागः आमेन पेण्गल एलुप्पुदल ऊळियंगल वळंगुम एलुप्पुदलिन् नेरम் தொடர்புக்கு ஆர் சசிகலா ராஜா பெண்கள் எழுப்புதல் ஊழியம் கிறிஸ்தியா நகரம் உடன்குடி 628-203 ஜெப உதவிக்கு 9965424244